ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஸ்வீட் ஹவுஸ். குழந்தைங்களுக்கும் சரி, கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஒரு சூப்பரான வந்து சத்துமாவு நம்ம பண்ணணும்னா நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது ரொம்பவுமே ஹெல்தி. அந்த மாதிரி தான் 16 வகையான பயிர் வகைகளை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி சத்துமாவு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மில்லட்ஸ் எடுத்துக்கிறனால உடம்புல ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து குழந்தைங்களுக்கு பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதிகரிக்கும். இந்த சத்துமாவு பண்ணுறதுக்கு என்னென்ன பயிர் யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். முதல் பயிராக நம்ம என்ன பயிர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உருண்டை கம்பு தான் யூஸ் பண்ணுறோம். அது ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். இரண்டாவதாக நம்ம யூஸ் பண்ணுற பயிர்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் யூஸ் பண்ணுறோம். உருண்டை கம்பு கம்பில் தான் வந்து கம்பஞ்சோறு கம்பங்கடியெல்லாம் பண்ணி சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு இது மாதிரியான எல்லாத்தையும் வந்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு களி பண்ணி கொடுக்கறனால ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். மூன்றாவது நம்ம எடுத்துக்கிற பயிர்னு பார்த்தீங்கன்னா கேப்பை தான் யூஸ் பண்ணுறோம். நாலாவதாக வெள்ளை சோளம். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இது எந்த மாதிரியான அளவுலலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி வர வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஐந்தாவதாக வந்து நம்ம வறுக்கடலை யூஸ் பண்ணுறோம். வறுக்கடையிலனா பொட்டுக்கடலை தான், அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆறாவதாக நம்ம என்ன பயிர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர். அதுக்கப்புறம் ஏழாவதாக நம்ம யூஸ் பண்ணுற பயிர் கோதுமை. எட்டாவதாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பார்லி தான் யூஸ் பண்ணுறோம். பார்லி கஞ்சிலாம் நம்ம குடிக்கிற மாதிரி இந்த பார்லியை வந்து நம்ம சத்துமாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஒம்பதாவதாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற பயிர்னு பார்த்தீங்கன்னா காணம் பயிர் தான். இந்த மாதிரி பயிரெலாம் கேட்குறதுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் நாட்டு மருந்து கடையில் கிடைக்காத பயிரே கிடையாது. எல்லா பயிர் வகைகளும் கிடைக்கும். இந்த பயிர் எல்லாத்துலேயும் வந்து அதிக சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. காணம் பயிருக்கு அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது பத்தாவதாக ஜவ்வரிசி தான் சேர்க்குறோம். ஜவ்வரிசியில் பாயாசம் சாப்பிட்ருப்போம், ஆனால் அதையுமே வந்து வறுத்து குழந்தைங்களுக்கு சத்துமாவில் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து சிவப்பரிசி 11வதாக யூஸ் பண்ணுவோம். இந்த சிவப்பரிசியில் வெண்பொங்கல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரியான பயிர்கள் அது மட்டும் இல்லாமல் சிவப்பு அரிசி அரிசி வகைகளில் வந்து நிறைய அரிசிகள் வந்து நார்மலாக வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். 12வதாக நம்ம யூஸ் பண்ணுறது நிலக்கடலை. இதை தோல் உரிக்கணும் தேவையில்லை, தோலோடையே யூஸ் பண்ணிக்கலாம். 13வதாக சோயா பீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுவுமே ரொம்பவுமே அதிக சத்துக்கள் நிறைஞ்ச பயிர்னு சொல்லலாம். 14வதாக ரொம்பவுமே வந்து வாசனைக்காக நம்ம போடுற ஏலக்காய் தான். இதை நம்ம சேர்க்குறனால ரொம்பவுமே வந்து மாவு வாசனையாக இருக்கும். 15 மற்றும் 16 வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம முந்திரி பாதாமும் சேர்த்துட்டோம். ஸோ மொத்தமாக வந்து 16 வகையான பயிர் தான் வந்து இப்போ நம்ம எடுத்திருக்கோம். பாதாம் முந்திரி மட்டும் குழந்தைங்களோட வெயிட் கெயினை பொறுத்து நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். உங்களோட குழந்தை வந்து நல்ல வெயிட் கெயின் ஆகணும்னா நீங்கள் அந்த அளவுலேயே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மாவு வாங்கிட்டு வந்த உடனே ரொம்பவுமே சூடாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா ஆற விடலாம். இந்த மாதிரியான மில்லட்ஸ் வந்து அதிகமாக வந்து வாரத்தில் ஒரு 2-3 டைமாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி களி வந்து பண்ணி கொடுக்கும் பொழுது 1 or 2 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிறப்ப அதில் வந்து 200 ml தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். மாவோட தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கிளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுப்புலேயே நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதை சூடு பண்ணி நல்லா அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து களியாக வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இந்த சத்துமாவில் தண்ணிக்கு பதிலாக பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சத்துமாவு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கெட்டித்தன்மை இல்லாமல் சாஃப்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்து தேன் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு தேன் மிக்ஸ் பண்ணாமல் கொடுங்க. 1 வயசுக்கு அதிகமுள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக வந்து தேன் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சத்துமாவு நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க பயிர் வகைகள் எந்தெந்த அளவில் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபுல் வீடியோ பிளாக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் பண்ணுறேன். மறக்காமல் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.